வணக்கங்க. நான் இன்னைக்கு ஒரு 2000ல பிறந்த ஒரு பெற்றோர்களை இளம் தம்பதியினரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். அவங்க தங்களுடைய குழந்தைகளுடைய ஒரு பையன் ஒரு பொண்ணு அவங்களுக்குங்க வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள், உடல்நல பிரச்சனைகள், மற்ற பிரச்சனைகளை எப்படி சரி செய்கிறாங்கிற கதை மாதிரி இனிமேல் கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். அப்பா பேர் ரவி, அம்மா பேர் புவி. குழந்தை பையன் ஒருத்த, பொண்ணு ஒன்று. பையன் பேர் அகில், பொண்ணு பேர் முகில். இந்த குடும்பத்தினருக்கு அவங்க குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதில் எப்படி அவங்க சரி செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இனிமேல் நம்ம கதையாக கொண்டு செல்வோம். இதோ பாருங்கள், அவங்களுடைய புகைப்படம் உங்களுக்கு திரையில் தெரியுது. இவங்க தான் ரவி மற்றும் புவி, அவங்க குழந்தைக அகில் மற்றும் முகில். முதல்ல முகில், பெண் குழந்தைக்கு இந்த பேர் வச்சுருக்காங்க பாருங்களேன். இந்த பெண் குழந்தை பிறக்கும்போது சில பிரச்சனைகள் அவங்க அம்மாவுக்கு சந்தேகமாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிறந்து 3 நாள் ஆனபோது அதனுடைய பிறப்புறுப்பில் வெள்ளையாக திரவம் மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ரத்தமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப பயந்து நடுங்கிட்டாங்க. அவங்க மகப்பேறு மருத்துவரிடம் போயிட்டு, என்னங்க இப்படி ரத்தமாக வருது, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டபோது மகப்பேறு மருத்துவர் சொன்னார், இல்லை அது ஒன்றும் இல்லைங்க, உங்களுடைய உடம்பில் இருக்கிற ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரோன் இயக்குநீர்கள் எல்லாம் தாய்ப்பால் மூலமாக குழந்தைக்கு போகும். அந்த இயக்குநூறுகளினுடைய வேலையின் காரணமாகத்தான் குழந்தையினுடைய பிறப்புறுப்பின் உள்பகுதியிலிருந்து இரத்த கசிவு ஏற்படுது. இது நாளாக 48 மணி நேரத்துக்கு பிறகு உங்கள் இரத்தத்தில் அதிலிருந்து உற்பத்தியாகிற தாய்ப்பாலில் போகிற இயக்குநீர்கள் அளவு குறைய ஆரம்பிக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா 4வது நாள் 5வது நாள் ரத்தமாக வர்றது முழுசும் குறைஞ்சி போச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையே இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. முகில் பெண் குழந்தை, இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நிறைய பிரச்சனைகள் அந்த குழந்தைங்க வளர வளர இருந்துகிட்டே இருக்குது. இப்போ முகில் இருக்கா பாருங்க, முகிலுக்கு எப்படி குளிக்க வைக்கிறது அப்படிங்கிறது பெரிய பிரச்சனை. சரி, ஒரு வழியாக நம்ம நிறைய தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லேசாக சோப்பு போட்டு குளிக்க வச்சாங்க. சின்ன குழந்தை தானே. குளித்ததுக்கப்புறம் பாட்டி மற்றவங்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இது பாரு குளித்தா மட்டும் பத்தாது, குளித்ததுக்கப்புறம் பவுடர், அதுலேயும் பேபி பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து அப்படியே அப்பி எல்லாமே கிச்சு மூஞ்சி தொடை இடுக்கு பிறப்புற பகுதி எல்லாத்துலேயும் பவுடர் போட்டு அப்பி விட்டுறணும், அப்போ தான் நாத்தம் அடிக்காமல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. செய்யலாங்களா இது அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், வேண்டாங்க, இந்த டால்கம் பவுடர் அதாவது பேபி பவுடர் என்ன பேரில் வந்தாலும் அதில் இருக்கக்கூடியது வாசனை தரும் ஒரு பொருளும், அப்புறம் மாவு சத்து மாதிரி சில பொருட்கள், அது ஜிங்க் சிலதுக்கு இருக்குது, சில இடங்களில் கான்ஸ்டாச் பவுடரில் தயாரிக்கிறாங்க. இது ரெண்டுமே வந்து பிறப்புறுப்பு பகுதியில் போய் அடைச்சிக்கிச்சு அப்படின்னா பிரச்சனை ஆகும். சொல்லப்போனால் பெண் உறுப்பினுடைய இதழ் மாதிரி இருக்குது, லேபியா மைனோரா மெஜோராம்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல இந்த பவுடரு கலிம்பு நேப்பி வராமல் போடும்போது நேப்பி க்ரீம் அப்படின்னு சொல்லி போடுறோம் பார்த்தீங்களா, அந்த கலிம்பு அழுக்குகள் இது எல்லாம் சேர்ந்துச்சுன்னா தொல்லையாகும். அதனால் பிறப்புறுப்பு பகுதியில் அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் பவுடர் அடிப்பதோ வேறு எந்த பவுடராக இருந்தாலும் சரி, சிங்க் சேர்ந்த பவுடராக இருந்தாலும் சரி, பேபி பவுடராக இருந்தாலும் சரி, அல்லது கான்ஸ்டார்ச் சேர்ந்த பவுடராக இருந்தாலும் அடிக்க வேண்டாம், தேவையில்லை. குளிக்கும்போது சுத்தமாக குளிச்சுட்டு லேசான துணியில் ஒத்தி எடுத்தால் போதும். ஆண் குழந்தைகள் உள்ள பெண் குழந்தைகளுக்கு இன்னொரு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, பிறப்புறுப்பு பகுதியும் ஆசன வாய்ப்பகுதியும் அருகிலேயே பக்கத்திலேயே குறுகிய இடைவெளியிலே இருக்கிறதுனால இந்த குழந்தைகளுக்கு என்னாகுன்னா, வெகு சுலபத்தில் ஆசன வாய்ப்பகுதி மலத்தில் நிறைய கிருமிகள் இருக்குது, அதில் இருக்கிற கிருமிகள் நம்ம தவறான முறையில் இந்த குழந்தைங்க மலத்திலும் கழித்ததுக்கு பின்னாடி கழிவூட்டம்னா சிறுநீர் தொற்று ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி குளித்ததுக்கப்புறம்
அல்லது சிறுநீர் கழித்ததுக்கு அப்புறம் கழுவணும்னா சிறுநீர் போகிற பகுதியை முதல்ல தண்ணி ஊற்றி கழுவணும். அதுக்கப்புறம் குழந்தையை திருப்பி போட்டு ஆசனவாய் பகுதியை கழுவணும். நிறைய பேர் என்ன செய்வாங்க, பின்னாடி இருந்து இப்படி முன்னாடி கையை கொண்டு வந்து கழுவாங்க. அப்படி செய்ய வேண்டாம். முன்னாடி தனியாக தண்ணி ஊற்றி கழுவிட்டு பின்னாடி தனியாக தண்ணி ஊற்றி கழுவுங்க. குழந்தைகளுக்கு முக்கியமாக நிறைய 6 மாதத்துக்கு அப்புறம் தாய்ப்பாலோடு வீட்டு உணவு சேர்த்தும் போது தண்ணி கொடுக்கறது முக்கியம். வெய்ய காலத்தில் நிறையா நீர்ச்சத்து உள்ள பழங்கள் சேர்த்தி கொடுக்கறது ரொம்ப நல்லது. அப்புறம் சில குழந்தைகளுக்கு வளரும் போது என்னாகும், பிறப்புறுப்பு பகுதியிலிருந்து வெள்ளை திரவமாக வரும். அது பார்த்தா தயிர் மாதிரி கெட்டியாக இருக்கும், சில நேரத்தில் தண்ணியாக இருக்கும், துர்நாற்றம் அடிக்காது, பிறப்புறுப்பு பகுதியில் பிப்பு அரிப்பு இருக்காது. இது கவலைப்பட வேண்டியதில்லை, இது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு செயல். குழந்தையினுடைய கருப்பையிலையோ கற்பப்பையில சொல்கிறோம்ல, அதில் எதுவும் பிரச்சனை கிடையாது, நோய் தொற்று கிடையாது, மருந்துகள் வேண்டியதில்லை, பூஞ்சைக்கான களிம்புகளோ வேற எதுவும் தேவைப்படாது. இது வளர்ச்சியினுடைய ஒரு அங்கம். இந்த மாதிரி வெள்ளைப்படுத்தல்ங்கிறது பெரியவங்களுக்கு வர்றது வேற, சிறு குழந்தைகள் வளர வயசில் இருக்கிற குழந்தைகளுக்கு வரக்கூடிய வெள்ளைப்படுதல் வேறு. எந்த அரிப்பு பிப்பு வேறு துர்நாற்றம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. பிறந்த குழந்தைகளுக்கு எந்நேரம் நம்ம சிறுநீர் கழித்த பின்னாடியும் மலம் கழித்த பின்னாடி உடனடியாக அவங்க போட்டிருக்கிற துணி அதை மாற்றுவது ரொம்ப நல்லது. சில சின்ன குழந்தைகளுக்கு துணி நாப்கின்னாக போடுவாங்க, கோவணம் மாதிரி சிலர் கட்டுவாங்க, சிலர் துணியான நாப்கின் போடுவாங்க, சிலர் பயன்படுத்தி தூர எறியக்கூடிய டிஸ்போசபிள் நாப்கினை பயன்படுத்துவாங்க. இதில் எது நல்லது, எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி அடுத்த வாரம் பேசுவோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.